குலத்தூர் கல்யாணந்தே முத்து முத்து கம்பளந்தே எக்குலமும் வாழ்த்து சொல்லோ எங்களுக்கு எக்காலந்தே அழகான சரிசோடி. இந்த அளவுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன புடிங்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கே இந்த ஊர்ல போஸ்டிங் போட்டது? ஊரே கிளம்பிட்டு தெரியுது. நீ அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே? நீ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே. ஏன் கிளம்பிட்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா சார்? என்னையா சாரு, இது வரைக்கும் கேரளாவில் திருட்டு இருந்தவங்க இப்ப கலெக்டர் வீட்லயே கை வச்சிட்டாங்க. அங்க டூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த ஓக்கத்தவன்னா போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். கடைசியில வாழ்க்கைய அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனூர் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன், சொல்லுங்க. அப்படியா? சரி, சொல்லிருந்தேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரங்கல் கோட்டில் கொடுங்கோடன் மச்சினன் மாடசாமியும் அவங்க கூட ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டுருக்காங்க. விசாரித்து பார்த்ததில் கொடுங்கன்னமும் திருந்தி தான் வாழ்ந்துருக்கான். அந்த செல்போன் இன்னமும் கொடுங்கோடது தான், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. தெரியாதுன்னு தொழிலே போவிட்டுட்டேன்.
இத்தனை அநியாயமா அடிச்சா கொண்டுட்டிய, அவனுக்கு நான் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்க உன் மேல கேச போட்டு உன் வேலை துளைக்கணும் என்பாரு. உசுரோட வழி அது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம், சின்ன வயசுல நீ என் கூடவே இருந்தவன், அவனை பொணமா பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண, உன் வயசு தான் அவளுக்கும் தாலி ஏறுனானிக்கே தாலி அறுத்துட்டு நிற்கிறான். இங்கே இருத்தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்கள் அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் கூடவா? என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்லை, எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். இப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ரெண்டு பேரில் யார் முக்கியம்னு கேட்டால் எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்கள் அண்ணன் கோபக்காரன் தான், ஆனால் எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிற்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நானும் ஏங்க, அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பைய என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல? இன்னாறு தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான, நாலு பேர் பேசுத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாகணும்.